தெற்கு ரயில்வே பாதுகாவலர் பணிக்கு நடத்தப்பட்ட தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தெற்கு ரயில்வேயில் சரக்கு வண்டியின் பாதுகாவலர் பணிக்கு அண்மையில் தேர்வு நடத்தப்பட்டது ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்ட இந்த தேர்வு முடிவில் தொன்னூற்று ஆறு பேர் தேர்வாக இருக்கிறார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்றாயிரம் பேர் தேர்வு எழுதியதில் வெறும் ஐந்து பேர் மட்டுமே தேர்ச்சியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய தொன்னூற்று ஒரு பேரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இந்த தேர்வு முடிவு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தமிழ விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தேர்வு குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேர்வு எழுதிய ஐயாயிரம் பேரில் சுமார் மூவாயிரம் பேர் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது வெறும் ஐந்து பேர் மட்டுமே தமிழகத்தை சார்ந்தவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய தொண்ணூறு பேர் வட இந்தியாவை சார்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பெரும் அதிர்ச்சியாக நம்ப முடியாததாக இருக்கிறது ஆழ்ந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே முழுமையான விசாரணை இதன் மீது நிகழ்த்த வேண்டும் தெற்கு ரயில்வே தொடர்ச்சியாக தமிழகத்தை சார்ந்தவர்களை புறக்கணிக்கிற வேலையும் வட இந்தியாவை சார்ந்தவர்களை தொடர்ச்சியாக பணியமர்த்துவதற்கான பணியிலும் பல வகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவற்றினுடைய ஒரு பகுதி ஆக இந்த தேர்வு முடிவு இருக்கிறது எனவே இதன் மீது முழுமையான விசாரணை வேண்டும் என்று நான் கோருகிறேன்